வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு ஷோ டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த பல விதமான கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டுத்தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல்னு டாக்டர் கவிதா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வெல்கம். வணக்கம். ஆஸ்மா அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரே பதில் என்ன வார்க்கனா ஆஸ்மா இருக்கா, அதுக்காக நாங்கள் இன்னிலர் எடுத்துகிட்ருக்கோம், தொடர்ச்சியாக எனக்கு ஆஸ்மா இருக்க தான் செய்து, நான் ஆஸ்மாவோடய வாழ பழகிட்டு இருக்கேன் அப்படின்னு தான் பல பேர் சொல்கிறாங்க. இந்த ஆஸ்மாவுக்கு ஒரு நிரந்தர தீர்வு இருக்கான்னு கேட்டால் ரொம்ப கஷ்டம். எங்களுக்கு குளிர்காலம் வந்தாலும் சரி, வீட்டில் ஒரு சாம்பிராணி புகைப்பட்டால் கூட இந்த ஆஸ்மா தொந்தரவு கொஞ்சம் அதிகப்படியாக ஆகிடுதுன்னு தான் சொல்கிறாங்க. இது ஏன் அதிகமாகுதுன்ற காரணம் பல பேருக்கு தெரிஞ்சிருந்தாலும் இது எப்படி குணப்படுத்திக்கலாம் அப்படின்றத பற்றி பல பேர் யோசிக்கிறது இல்லை. ஸோ ஆஸ்மாவுக்கு நிரந்தர தீர்வு இருக்கா, அதை பற்றி சொல்லுங்கள். ஓகே. இப்போ வந்து நமக்கு ஏன் இந்த ப்ராப்ளம் கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா, இது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து நமக்கு ஒரு அலர்ஜி ரியாக்ஷன்ஸ்னால தான் நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே நமக்கு உருவாக ஆரம்பிக்குது. ஒரு டஸ்ட் அலர்ஜியாக இருந்தாலும் சரி, இல்லை ஃபுட் அலர்ஜியாக இருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது ஒரு பர்ஃப்யூம் யூஸ் பண்ணாலோ, இல்லை ஒரு சாம்பிராணி புகை போட்டாலோ, ஏதாவது ஒரு ஸ்மெல் நமக்கு படும்பொழுது நம்ம பாடியில் வந்து அது அலர்ஜி ஆகும். ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின் மாதிரி நம்மளோட பாடியே வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறதுனால நமக்கு அந்த ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கும். என்ன விஷயம் நடக்குது அப்படின்னா, ஒரு ஆன்டிஜன் நம்ம பாடியில் என்டர் ஆகுது அப்படின்னா நம்ம பாடியில் வந்து ஆன்டிபாடிஸ் நிறைய ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ ப்ரொடியூஸ் பண்ணும்பொழுது தான் நமக்கு எப்பவுமே நுரையீரலில் வந்து அந்த சளி பிடிக்கிற பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு பெர்மனன்ட் கியூர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஃபுட் ஹேபிட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை என்ன அலர்ஜி அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு டஸ்ட்டு வந்து ஒரு நபருக்கு அலர்ஜியாக இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த டஸ்ட்டு படும்பொழுதெல்லாம் நம்ம பாடியில் வந்து ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆக அந்த சளி வந்து ஒரு உற்பத்தி ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்மளோட பாடி வந்து இம்யூன் சிஸ்டம் வந்து என்ன பண்ணுன்னா, அது அந்த ஃபாரின் பாடியை வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்காக நிறைய ஆன்டிபாடிஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால தான் நமக்கு சளி பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்குரிய காரணம் என்ன, என்ன விஷயங்கள் பண்ணும்பொழுது நமக்கு இந்த மாதிரி சளி பிரச்சனை அதிகமாக இருக்குன்றத பார்த்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ தண்ணியில் கை வச்சால் கூட நமக்கு சளி பிடிக்கிற பிரச்சனை, டஸ்ட்டு படும்பொழுது, இல்லை ஏதாவது ஒரு ஃபுட் ஹேபிட்ஸ்லாம் நம்ம சாப்பிடும்பொழுது உடனே அவங்களுக்கு வீசிங் ஸ்டார்ட் ஆகும். எஸ்பெஷலி ரொம்ப நல்லா கவனித்து பார்த்தாங்க அப்படின்னு சொன்னால், சீ ஃபுட்ஸு சாப்பிடும்பொழுது உடனே நம்ம அந்த உணவு வந்து சாப்பிட்டு ஒரு 15 மினிட்ஸில் அந்த மெட்டபாலிசம் ஸ்டார்ட் ஆன உடனே அவங்களுக்கு மூச்சுத்திணறல் பிரச்சனை ஏற்பட ஆரம்பிக்கும். அப்போ உடனே வந்து ஒரு இன்ஹேலர் வந்து எடுப்பாங்க. ஸோ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம ஒவ்வாமையான பொருட்கள், அலர்ஜியான உணவு பொருட்கள் எடுக்கும்பொழுது ஆன்டிபாடிஸ் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால தான் நமக்கு இந்த மாதிரி வீசிங் பிரச்சனை, மூச்சு விடுறதுக்கு ரொம்ப சிரமம், இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே ஏற்படுது. ஸோ நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, சாப்பிட்ட உணவுனால அப்படின்னு நம்ம நினைக்கிறது இல்லை. ஸோ சாப்பிட்டுட்டே இருக்கும்போது திடீர்னு வீசிங் வந்துருச்சு அப்படின்னு நம்ம நினைப்போம். ஸோ அந்த டைமில் இன்ஹேலர் வந்து எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ உணவுலையும் நம்ம கவனம் செலுத்தணும். அதேமாதிரி எந்த விஷயங்களும் நம்ம அடாப்ட் பண்ணும்பொழுது இந்த வீசிங் பிரச்சனை வருது அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணணும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அலர்ஜி வந்து இருக்கும். காமனாக சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து டஸ்ட் அப்படிங்கிற விஷயங்கள் தாண்டி மற்ற விஷயங்கள், உபயோகப்படுத்தக்கூடிய சோப்பாக இருக்கலாம், உபயோகப்படுத்தக்கூடிய பர்ஃப்யூமாக இருக்கலாம், இல்லை சாம்பிராணியாக இருக்கலாம், இல்லை எந்த விஷயங்கள் வேணால் இருக்கலாம். இப்போ வீடு க்ளீன் பண்ணுறதுக்கு ஃபெனாயில், இல்லை ஏதாவது என்ன விஷயங்கள் அவங்க வந்து அடாப்ட் பண்ணும்பொழுது அவங்களுக்கு உடனே இந்த சிம்டம்ஸ் காமிக்குதோ அதுதான் வந்து அவங்களுக்கு அலர்ஜி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை அவாய்ட் பண்ணுறது நல்ல விஷயமா இருக்கும். ஏன்னா நம்மளோட பாடியில் இருக்கக்கூடிய இம்யூன் சிஸ்டம் வந்து அந்த ரிஜெக்ட் பண்ணுறதுக்காக நிறைய ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால தான் நமக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ ரிப்பீட்டடாக இந்த ஆஸ்மா ப்ராப்ளம் ஏன் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால், நம்ம சிம்டம்ஸ்க்கு மட்டும்தான் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம். அதாவது ஆஸ்மாக்குரிய அறிகுறிகள், மூச்சுத்திணறல், அதே மாதிரி நெஞ்சு பகுதியில் ஒரு அழுத்தமான ஒரு ஃபீலிங் இருக்கிறது, நடந்தால் கூட மூச்சு வாங்கும், உள்ளே இருக்கக்கூடிய சளிகள் வந்து வெளியில் வராது, பேசுகிறதுக்கே ரொம்ப திணறுவாங்க, தூங்க முடியாது அவங்களால, சாப்பிட முடியாது, இந்த மாதிரி நிறைய தொந்தரவுகள் வந்து இருக்குது. ஸோ இதற்குரிய ட்ரீட்மெண்ட் மட்டும்தான் எடுத்துகிட்ருப்பாங்க. இருமல் வந்து அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா காஃப் சிரப் எடுப்பாங்க. மூச்சு விடுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இன்ஹேலர் எடுப்பாங்க. இன்ஹேலர் எடுக்கும்பொழுது இம்மிடியேட்டாக அவங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும். என்ன ஆகும் அப்படின்னா, அந்த சுவாச குழாய்களில் வந்து நமக்கு இந்த கோழைப்போ தங்கும்பொழுது நமக்கு ஆக்சிஜன் சப்ளை நமக்கு ப்ராப்பராக கிடைக்காததுனால நம்ம பாடியை வந்து என்ன பண்ணணும்னா, அதிகப்படியாக வந்து காற்றுகளை வந்து உள்ளே இழுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் அவங்களுக்கு மூச்சுத்திணறல் பிரச்சனை அதிகமாக இருக்குது. ஸோ அந்த சுவாச குழாய்களில் ஒன்ஸ் இன்ஹேலர் எடுக்கும் பொழுது
அந்த சுவாச குழாய்கள் அடைப்பு இருக்கக்கூடியது அந்த சளிகள் வந்து உடனே ஃப்ரீயாக ஆரம்பிக்கும். அப்போ உடனே அவங்களுக்கு வந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கும், பாடிக்கு ஃபுல்லாக ஆக்சிஜன் சப்ளை வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால தான் வந்து அவங்களுக்கு இம்மிடியேட்டாக ரிலீஃப் கிடைக்கிறதுனால ஒரு நாளைக்கு ஒரு 3-5 முறை கூட அவங்க இன்ஹேலர் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அப்போ உள்ளே இருக்கக்கூடிய அந்த குழாய் வந்து உள்ளேயே தான் தங்கும். டெம்பரவரியாக மட்டும்தான் அந்த சுவாச குழாய்கள் வந்து ரிலீஃப் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். பட் நுரையீரலுக்கு உள்ளே தங்கியிருக்கக்கூடிய அந்த சளிகளை வந்து வெளியேற்றிட்டோம் அப்படின்னு சொன்னால் சுவாச குழாய்கள் வந்து ஃப்ரீயாக ஆரம்பிச்சிடும். நமக்கு அந்த ஆஸ்மா பிரச்சனை, வீசிங் பிரச்சனை முழுமையாக குணமாகும். இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் மட்டும்தான் எடுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாடியில் எப்படி காமிக்கும் அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு அலர்ஜி சிம்டம்ஸ் காமிக்க ஆரம்பிக்கும். ஸோ என்ன விஷயங்கள் அடாப்ட் பண்ணும்பொழுது, மூக்கிலிருந்து நீர் வடிகிறது, அடுக்கு தும்மல், இருமல், தலைபாரம், தலைவலி, இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நமக்கு காமிக்கும். ஸோ அப்போ நம்ம வந்து சிம்டம்ஸ்க்கு மட்டுமே எடுத்து அந்த உள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நம்ம உடலுக்குள்ளேயே ஊறி இருக்கிற மாதிரி விஷயங்கள் நம்ம பண்ணுவோம். ஸோ அந்த அலர்ஜி அப்படிங்கிறது என்னாகும்னா அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து சைனஸாக மாற ஆரம்பிக்கும். ஸோ சைனஸ்க்குரிய பிரச்சனைகளுக்கும் நம்ம வெறும் சிம்டம்ஸ்க்கு மட்டும்தான் மருந்துகள் எடுத்துக்கிட்டே இருப்போம். ரொம்ப வீரியம் அடைஞ்சி அதுக்கப்புறம் தான் நமக்கு நுரையீரலுக்குள்ளேயே இந்த பிரச்சனை போக ஆரம்பிக்கும். ஸோ அதனால தான் ஸ்டார்டிங்லேயே அறிகுறிகளுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடாது. எந்த ஒரு நோய்களுக்கும் நம்ம ஆரம்ப காலத்துலேயே அதற்குரிய மூல காரணத்துக்கு சிகிச்சை எடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ ஸ்டார்டிங்கில் அலர்ஜிலேருந்து ஸ்டார்ட் ஆகி நமக்கு அப்படியே ஃபைனலாக வந்து ஆஸ்மாவில் நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு வர ஆரம்பிக்குது. நோய் எதிர்ப்பு சக்தி வந்து குறைய குறைய இந்த நோயோட வீரியம் வந்து ரொம்ப அதிகமாகும். நம்ம உடலில் வந்து எந்த ஒரு நோயாக இருந்தாலும் சரி, நம்மளோட இம்யூன் சிஸ்டம் வந்து நமக்கு ஹெல்த்தியாக இருந்தது அப்படின்னு சொன்னால் நமக்கு எந்த ஒரு பிரச்சனைகளும் வராது. ஸோ அவங்களோட பாடிக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட இம்யூன் லெவல் ரொம்ப லோவாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நுரையீரலில் வந்து அந்த ஃப்ளூயிட் கலெக்ஷன் வந்து ரொம்ப அதிகமாக ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து எப்போ 24 hours வந்து அவங்களுக்கு ஒரு அப்சர்வேஷனில் வச்சு அதுக்குரிய நுரையீரல் இருக்கக்கூடிய அந்த குழைகள் எல்லாமே வெளியேற்றப்படுற மாதிரியான சிகிச்சை முறைகள் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து பேசிக்கான ஒரு ரீசன். ஸோ அதனால் நமக்கு ஃபுட் ஹேபிட்ஸில் நம்ம மெயினாக வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுற வேண்டியதாக இருக்குது. இப்போது நுரையீரலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த குழைகள் வந்து நம்ம வெளியே எப்படி வெளியேற்றி கொண்டு வரலாம் அப்படின்னா, நிறைய மருந்துகள் வந்து இருக்குது. அப்போ வீட்டில் இருந்தபடியே நம்ம ஒரு சின்ன விஷயங்கள் வந்து குப்பை மேனி. ஸோ குப்பை மேனியோட இலைகள் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஒரு நல்ல மையை அரைச்சிட்டு காலையில் வெறும் வயிற்றில் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு தொடர்ச்சியாக ஒரு 3 நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இமீடியட்டாக அந்த நுரையீரலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய சளிகள் வந்து வெளியேற ஆரம்பிக்கும். இது வந்து ஒரு எளிய முறை. குழந்தைங்களுக்கு எல்லாமே வந்து இந்த சிகிச்சை முறைகள் சின்ன வயசில் கொடுப்பாங்க. பட் பெரியவங்களுக்கும் வந்து இந்த குப்பை மேனியோட கற்கம் அப்படின்னு நம்ம சித்த மருத்துவத்தில் சொல்வோம். அந்த கற்கம் எடுக்கும் பொழுது அவங்களுக்கு இம்மிடியேட்டாக வந்து அந்த வாந்தியின் மூலியமாக அந்த சளிகள் எல்லாமே வெளிவர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் குடலில் தங்கியிருக்கக்கூடிய குழைகளும் நமக்கு மோஷன் வழியாக வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ தொடர்ச்சியாக ஒரு 3 எடுக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். அதுக்கு அடுத்தபட்சமாக நிலவேம்பு கஷாயம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், சாதாரணமாக ஒரு சளி பிரச்சனையோ இல்லை ஜுரமோ இருந்தாலும் நிலவேம்பு கஷாயம் நம்ம குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த சுவாச குழாய்களில் இருக்கக்கூடிய அந்த குழைகளை வந்து வெளியேற்றுறதுக்கு ஒரு பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் நிலவேம்பு. அதாவது நம்ம சித்த மருத்துவத்தில் ஒவ்வொரு நோய்க்கும் ஒவ்வொரு மருந்துகள் அப்படிங்கிறது தனித்தனியாக கிடையாது. ஒரே மூலிகை பல நோய்களை வந்து குணப்படுத்தும். ஸோ அந்த வகையில் நமக்கு தெரிஞ்ச விஷயம் வந்து நிலவேம்பு வந்து ஜுரத்துக்கு மட்டும்தான் கொடுக்குறோம் அப்படி கிடையாது, மற்ற விஷயங்களுக்கும் நம்ம அதை உபயோகப்படுத்திக்கலாம். அந்த விஷயத்தில் இந்த ஆஸ்மா பிரச்சனைகளுக்கு நிலவேம்பு கஷாயம் ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு மெடிசன். நிலவேம்பு, கோரைக்கிழங்கு, பற்படாகம், சுக்கு, மிளகு, திப்பிலி, சிற்றரத்தை, பேரரத்தை, அதிமதுரம் இந்த மாதிரி மூலிகைகள் எல்லாமே கலந்த ஒரு பொடி நம்ம கஷாயம் மாதிரி போட்டு எடுக்கும் பொழுது அந்த சுவாச குழாய்களில் இருக்கக்கூடிய அந்த சளிகள் வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ வீசிங் பிரச்சனையை ரொம்ப அதிகமாக இருக்கிறவங்களுக்கு நம்ம 3 தொடர்ந்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் 2 இடைவெளி விட்டு அப்புறம் திரும்பவும் நம்ம கண்டினியூ பண்ணும். எந்த ஒரு சிகிச்சை முறைகளாக இருந்தாலும் சரி, நம்ம இடைவெளி விட்டு விட்டு நம்ம கடைப்பிடிச்சோம் அப்படின்னா நமக்கு அந்த நோயோட தாக்கம் வந்து எளிதில் குணமாகும். என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ பாடியில் ஆல்ரெடி வந்து ஹீட் அதிகமாக இருக்குது, ரொம்ப உஷ்ணம் அதிகமாக இருக்கும் பொழுது சுவாச குழாய்களில் இருக்கக்கூடிய சளிகள் வந்து நமக்கு வெளியேறாது. இப்போ சுக்கு, மிளகு இதெல்லாமே நமக்கு சூடு தன்மை அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ ஹீட் பாடியாக இருக்கிறவங்களுக்கு இந்த தொடர்ச்சியாக இந்த கஷாயம் எடுக்கும் பொழுது ஓவராக பாடி ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் அந்த சளிகள் வந்து அவங்களுக்கு கரைஞ்சி வெளியில் வராது. ஸோ அதனால் இடைவெளி விட்டு விட்டு நம்ம எடுக்க சொல்கிறோம். நம்ம நேரில் வரும்பொழுது நம்ம நாடி பரிசோதனை செய்து அவங்களுக்கு என்ன உடம்பு, என்ன தேகி அப்படிங்கிறத பார்த்து கஷாயம் எப்படி எடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ வீட்டில் இருந்தபடியே நீங்கள் கொஞ்சம் இடைவெளி விட்டு விட்டு எடுக்கலாம்.
அதுக்கப்புறம் பாடி ஹீட்டாக இருக்கா இல்லை கோல்டாக இருக்கா அப்படின்னு நம்ம நல்லா கரெக்டாக நம்ம கணிச்சிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஈஸியாக க்யூர் பண்ணிக்கலாம். அதாவது எப்படி அப்படின்னா, நமக்கு தலைப்பகுதியில் வந்து சளிகள் அதிகமாக இருக்கும், இருமல் அதிகமாக இருக்கும், அடுக்கு தும்மல் வந்துகிட்டே இருக்கும். பட் ஆனால் பாடி வந்து ரொம்ப சூடாக இருக்கும். நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, சளி பிடிச்சிருக்கு ஸோ நமக்கு குளிர்ச்சியான உடம்பு தான் அப்படின்னு நினைப்போம். பட் அப்படி கிடையாது, பாடி வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும். நம்ம தலைப்பகுதிகளில் இந்த நெஞ்சு பகுதிகளும் கோழைகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்கு நாடி பரிசோதனை செய்யும் பொழுது ஈஸியாக டயக்னோஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் இருந்தபடியே நீங்கள் வந்து உடல் உஷ்ணமாக இருக்குன்றது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, கண் வந்து எரிச்சலாக காணப்படும். உடலில் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே ஒரு சூடு தன்மை இருந்துகிட்டே இருக்கும். குறிப்பாக சிறுநீர் கழிக்கும் பொழுது ஒரு எரிச்சலான யூரின் பாஸ் பண்ணும்போது எரிச்சலோடு பாஸ் பண்ணுவாங்க. போகும்போது ஒரு வலிகள் இருக்கும், சொட்டு நீர் மாதிரி போக ஆரம்பிக்கும். ஸோ நம்மளோட உடலில் தோள்கள்லே பார்த்திங்கன்னா ஒரு உடம்புலேருந்து ஒரு ஆவி போகிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து வர ஆரம்பிக்கும். எப்படி வந்து நமக்கு ஜுரம் அடிக்கும் பொழுது நமக்கு ஒரு ஒரு ஸ்ட்ரீம் வந்து நமக்கு உடல்லேருந்து வெளியேற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கோ அதே மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு டெஃபினட்டாக வந்து உடம்பை வந்து இருக்கக்கூடிய சூட்டை வந்து தணிக்கக்கூடிய விஷயங்கள் பண்ணணும். ஸோ நம்ம வந்து ஜென்ரலாக வந்து என்ன சொல்வோம் அப்படின்னா, வாரத்திற்கு ஒரு முறை நம்ம எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பட் சித்த மருத்துவத்தில் நிறைய மூலிகை மருந்துகள் இருக்குது. பொதுவான ஒரு விஷயம் வந்து நம்ம எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கணும். பட் ஆஸ்மா பிரச்சனை, சைனஸ் பிரச்சனைகளுக்கு ஒவ்வொரு தைலங்கள், அதாவது அவங்களுக்கு எண்ணெய் தேய்ச்சி தலை குளித்தால் கூட அதற்குரிய சைட் எஃபெக்ட்ஸ் வராமல், சளி பிரச்சனையும் அதிகமாகாமல் இருக்கிறதுக்கு சித்த மருத்துவத்தில் நிறைய வந்து தைலங்கள் இருக்குது. ஸோ அதை கொண்டு அவங்க குளியல் எடுக்கும் பொழுது இந்த சளி பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும், உடல் இருக்கக்கூடிய சூடும் வந்து தனிய ஆரம்பிக்கும். ஸோ வாரத்திற்கு இரண்டு முறை வந்து தலை குளிக்கிறது நல்ல விஷயம். ஆல்ரெடி சளி பிரச்சனை இருக்குது, எப்படி நாங்கள் தலை குளிக்கிறது, தலை குளிச்சா பாத்ரூமில் இருக்கும் பொழுதே எங்களுக்கு அடுக்கு தும்மல் வர ஆரம்பிச்சிடும், உடனே வந்து மூச்சு திணறல் வர ஆரம்பிச்சிரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதற்கு பயந்துக்கிட்டும் வந்து தலையே குளிக்க மாட்டாங்க. அப்போ உஷ்ணம் அதிகமாக அதிகமாக அந்த சுவாச குழாய்களில் வந்து சளிகள் வந்து ரொம்ப இறுகி போய் கம் மாதிரி இருக்கும். ஸோ அதை வெளியேற்றுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். இதற்கு எளிமையான ஒரு முறை வந்து எண்ணெய் தேய்ச்சி தலை குளித்தால் உடனே அவங்களுக்கு அந்த சளிகள் எல்லாமே வெளியே வர ஆரம்பிக்கும். இது அனுபவபூர்வமான ஒரு விஷயம். அதை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணும் பொழுது கண்டிப்பாக அவங்களுக்குரிய ட்ரீட்மெண்ட்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கடுத்து உணவில் வந்து நம்ம எந்த உணவு சாப்பிடும் பொழுது இந்த வீசிங் ப்ராப்ளம் அதிகமாக இருக்கோ அதை அவாய்ட் பண்ணுறது நல்ல விஷயம். பொதுவாக சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து நீர் காய்கறிகள். ஸோ முள்ளங்கி, புடலங்காய், பீர்க்கங்காய், நூக்கல், சவுச்சவ், இந்த மாதிரியான விஷயங்கள் எடுக்கும் பொழுது அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ அது வந்து கொஞ்சம் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்ல விஷயமா இருக்கும். அதுக்கப்புறம் புளிச்ச தயிர், ஸோ ஃப்ரிட்ஜிலிருந்து எடுக்கக்கூடிய உணவுகள், அதே மாதிரி வீட்டில் வந்து செடிகள் இருந்துச்சு, தோட்டம் இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த பூக்கள்லேருந்து வரக்கூடிய மகரந்தம் நம்ம சுவாசிக்கும் பொழுது இந்த ஆஸ்மா பிரச்சனை, வீசிங் பிரச்சனையும் அதிகமாக இருக்கும். இப்போ வீட்டில் செல்ல பிராணிகள் வளர்த்தாங்க அப்படின்னு சொன்னால் அதில் இருக்கக்கூடிய ரோமங்கள் நமக்கு சுவாசிக்கும் பொழுதும் நமக்கு இந்த ஆஸ்மா பிரச்சனையும் நமக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ எந்த விஷயங்கள் வேணாலும் நமக்கு இருக்கலாம். அதை கரெக்டாக நம்ம அதற்குரிய மூல காரணத்தை நம்ம அறிஞ்சு அதற்குரிய சிகிச்சை எடுத்தோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு க்யூர் கிடைக்கும். நம்ம சித்த மருத்துவத்தில் சொல்கிற மாதிரி உடலில் வந்து மந்தத்தன்மை அதிகமாக இருக்கும் பொழுது இந்த ஆஸ்மா பிரச்சனை அதிகமாகும். ஸோ மந்தமாக இருக்கக்கூடிய உணவுகள் நம்ம எடுக்கும் பொழுது வயிற்றுப்பகுதியில் ஒரு கேஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அது வந்து நுரையீரலில் தாக்கி நமக்கு இந்த மூச்சு பிரச்சனை வந்து வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தொடர்ச்சியாக இந்த வாதம் சம்மந்தப்பட்ட உணவுகள், உடலில் வந்து இப்போது உணவுகள் எடுக்கும் பொழுது சரியாக செரிமானம் ஆகாமல் புளிச்சு போய் நமக்கு மந்தம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னாலும் நமக்கு இந்த ஆஸ்மா பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால் எப்பவுமே நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் நேரத்துக்கு சாப்பிடணும். அதே மாதிரி நம்ம உடலுக்கு கேடான விஷயங்கள் வந்து எடுக்கிறது அவாய்ட் பண்ணிக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். ஸோ இந்த எல்லா விஷயங்களும் நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்தணும். உடல் ரொம்ப உஷ்ணமாக இருக்கா இல்லை குளிர்ச்சியாக இருக்கா, இல்லை கிளைமேட்டிக் கண்டிஷன் மாறும்பொழுது, குறிப்பாக குளிர்ச்சியான அந்த காற்றுகளை சுவாசிக்கும் பொழுதும் குளிர்ச்சியான பிரதேசத்தில் நம்ம இருக்கும் பொழுதும் இந்த வீசிங் பிரச்சனைகள் வரும். அதற்குரிய முக்கிய காரணம் நோய் எதிர்ப்பு சக்தி. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும் பொழுது கண்டிப்பாக இந்த பிரச்சனையை குணப்படுத்த முடியும். இப்போ லைஃப் லாங் வந்து இன்ஹேலர் எடுக்கணும் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் தான் இன்றைய காலகட்டத்தில் இருக்குது. நுரையீரல் சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, ப்ளூரல் எஃப்யூஷன் அப்படின்னு நம்ம சொல்வோம், அதே மாதிரி அலர்ஜிக்னால அந்த ஃப்ளூயிட் கலெக்ஷன் வந்து லங்ஸில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ சளி வெளியேறிட்டே இருக்கும், திரும்ப வந்து ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும், உற்பத்தி ஆகிட்டே இருக்கும். ஒரு ஊற்று நீர் போல் நுரையீரலில் வந்து அந்த சளிகள் வந்து உற்பத்தி ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கூட
நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவம் மன சித்த மருத்துவத்தில் கண்டிப்பாக இதை குணப்படுத்த முடியும். இன்ஹேலர் எடுத்துட்ருக்கவங்க கூட இன்ஹேலர் இல்லாமல் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழலாம். அந்த அளவுக்கு நம்மளோட சித்தர்கள் வந்து மூலிகை மருந்துகள் சொல்லியிருக்காங்க. அந்த மருந்துகள் எப்படி எடுத்துக்கணும், எந்த தேகிக்கு எந்த வந்து மருந்துகள், அதாவது வாதம் பித்தம் கபம் நம்ம சொல்கிறோம். ஸோ வாத உடம்பா பித்த உடம்பா கப உடம்பா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற சிகிச்சை முறைகள் எடுக்கும் பொழுது நமக்கு நுரையீரல் இருக்கக்கூடிய சளிகள் வந்து ஈஸியாக வந்து வெளியேற ஆரம்பிக்கும். இன்ஹேலர் எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை நம்ம வந்து வெளியேற்றும் பொழுது இந்த பிரச்சனைகள் குணமாக ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து வாழ்வியல் மாற்றம் ஒரு முக்கிய காரணம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய உணவுகள் நம்ம எடுக்கும் பொழுது ஆஸ்மா பிரச்சனைகள் மட்டும் கிடையாது, வேறு எந்த பிரச்சனையும் மீண்டும் வராமல் பார்த்துக்கலாம். ஓகே, நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலை இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? குட் மார்னிங், என் பேர் மகாலட்சுமி, மும்பையிலேருந்து பேசுகிறோம். ஓகே மகாலட்சுமி, இது யாருக்கான கேள்விமா? அவங்க வயசு? ஓகே ஃபைன், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. உங்களோட கேள்வி என்ன? வணக்கம், சொல்லுங்கம்மா. வணக்கம், வீட்டுக்காரது ஒரு 6-7 மாசமாவே அடிச்சிட்டு போல் வந்துகிட்டே இருக்கு. சரிங்கம்மா. அது ஏதாவது கஷாயம் உடல் ரொம்ப உஷ்ணமா இருக்கா அப்படின்னு வந்து பாருங்க. பாடி ரொம்ப ஹீட்டாக இருக்கும் பொழுது நமக்கு தலைப்பகுதியில் நீர் கோர்க்கிற பிரச்சனை ஏற்பட ஆரம்பிக்கும். அதே மாதிரி என்ன விஷயங்கள் பண்ணும் பொழுது அவருக்கு அடுக்கு தும்மல் இருக்குன்னு பாருங்கள். ஸோ இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். நம்ம வைத்தியம் மட்டும் கை வைத்தியம் மட்டும் பண்ணிக்கிட்டே இருப்போம், ஆனால் அந்த நோயை அதிகரிக்கக்கூடிய விஷயங்களும் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவருக்கு வந்து சாம்பிராணி புகை வந்து அவருக்கு அலர்ஜி அப்படின்னு நம்ம வைங்க. இப்போ வீட்டில் வந்து நீங்கள் டெய்லி சாம்பிராணி போட்டுகிட்டே இருக்கீங்கன்னா அந்த புகையை சுவாசிக்கும் பொழுது அடுக்கு தும்பல் ஏற்பட்டுகிட்டே இருக்கும். ஆனால் இன்னொரு பக்கம் நீங்கள் கஷாயம் கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க, அப்போ உங்களுக்கு ரிசல்ட்டே கண்டிப்பாக இருக்காது. ஸோ கரெக்டாக வந்து அப்சர்வ் பண்ணுங்கள் என்ன விஷயங்கள் பண்ணும் பொழுது அவருக்கு அடுக்கு தும்பல் வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பாருங்கள். ஒரு சிலருக்கு தண்ணியில் கை வைக்கும் போது இருக்கும், இல்லை புகையை வந்து புகையை சுவாசிக்கும் பொழுது இருக்கும், இல்லை பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறாங்கன்னா அதில் இருக்கலாம், இல்லைனா நீங்கள் ஃப்ளோர் க்ளீன் பண்ணுறீங்க அதில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த திரவத்தினால் வரக்கூடிய ஸ்மெல்னால் அவருக்கு ஏற்படலாம். ஸோ இம்மிடியட்டாக அவருக்கு தும்மல் ஏற்படுது. ஒரு 3-4 days நல்லா இருக்காரு, 5th day அவருக்கு உடனே தும்மல் வருது அப்படின்னு சொன்னால் என்ன விஷயங்கள் பண்ணும்பொழுது அவருக்கு அதிகமாக இருக்குன்றத ஃபஸ்ட்டு நோட் பண்ணுங்கள். இதுதான் வந்து நோய் எதனால் ஏற்படுது அப்படிங்கிறத அறிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதை நம்ம கரெக்டாக நம்ம கேட்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த பிரச்சனையை சீக்கிரமாக வந்து க்யூர் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் பாருங்கள். அதுக்கடுத்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து வேது பிடித்தல், நம்ம தலையில் இருக்கக்கூடிய நீர் வந்து கோர்த்துருக்கோம், அது வந்து நம்ம வேது பிடித்தல் மூலிமா ஈஸியாக எலிமினேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மூலிகை இலைகள் இருந்துச்சு அப்படின்னா நல்லா அந்த இலைகள் வந்து 1-2 தட்டி போட்டு நல்லா தண்ணியில் கொதிக்க வச்சு ஒரு 2-3 times நல்ல வேர்வை வருமாடி நல்லா வேது பிடித்தல் ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா இருக்குது. அதுக்கடுத்து பொதுவாகவே இந்த சைனஸ் பிரச்சனைகளுக்கு, அதாவது தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த சைனஸ் வந்து நீர் கோர்த்துருக்க பிரச்சனை இன்ஃபெக்ஷனால் அதிகமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் நமக்கு எளிதில் வந்து குணமாகக்கூடிய விஷயங்கள் வந்து நம்ம அடிக்கடி சொல்லிகிட்ருக்கோம், மஞ்சளோட புகை ஒரு பெஸ்ட்டு கிருமி நாசினி. மஞ்சள் அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட்டு கிருமி நாசினிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதில் வரக்கூடிய புகையை வந்து நமக்கு சுவாசிக்கும் பொழுது தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனை, தொண்டை பகுதியில் வந்து நமக்கு கிருமிகள் வந்து இருக்கும், அதே மாதிரி நுரையீரலும் நமக்கு சுவாச குழாய்களில் நமக்கு சளிகள் வந்து தங்க ஆரம்பிக்கும். இது எல்லாமே அந்த ஸ்ட்ரீம் உள்ளே எடுக்க எடுக்க அவங்களுக்கு நல்ல ரிலீஃப் கிடைக்கும். இந்த மூக்கு அடைப்பு பிரச்சனை இருக்கும், நிறைய பேர் வந்து ஒரு சுவாச ஒரு நாசி துவாரில் மட்டும்தான் வந்து சுவாசம் எடுப்பாங்க, ஒரு சிலர் வந்து வாய் வழியாக தான் காற்றுகள் எடுப்பாங்க. ஸோ மூக்குகள் வந்து அடைப்பு ஏற்படும். அந்த மாதிரி பிரச்சனைகள் கூட நம்ம இந்த மஞ்சளோட புகையை வந்து சுவாசித்தோம் அப்படின்னா நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். பாடியோட ஹீட் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா ஹீட்டை வந்து குறைக்கக்கூடிய விஷயங்கள், வாரத்தில் ஒரு முறை எண்ணெய் தேய்ச்சி தலை குளிங்க. சித்த மருத்துவத்தில் சுக்கு தைலம் அப்படிங்கிற ஒரு தைலம் இருக்குது. ஸோ அது வந்து ஒரு 50 ml வந்து தலையில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிடம் கழித்து வெந்நீரில் தலை குளித்தோம் அப்படின்னு சொன்னால் உடலோட சூடும் வந்து குறைய ஆரம்பிக்கும், தலை குளிக்கிறதுனால வரக்கூடிய பிரச்சனைகளும் வராமல் தடுக்கலாம்.
இப்போ வீட்டில் இருந்தபடி ஒரு சிம்பிளான ஒரு மூன்று மூலிகைன்னு பார்த்தோம்னா சுக்கு, மிளகு, திப்பிலி அப்படிங்கிற மூன்று மூலிகை வந்து திரிகடுகு சூரணம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த திரிகடுகு சூரணம் வந்து சைனசைட்டிஸ்க்கு ஒரு பெஸ்ட்டு மெடிசன்ஸ். ஸோ என்ன காரணத்தினால இருக்குன்றதை ஃபஸ்ட்டு டயக்னோஸ் பண்ணிவிட்டு இந்த திரிகடுகு சூரணம் வந்து தேனில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே வாங்க. நோய் எதிர்ப்பு சக்தியும் சைட் பை சைட் இன்க்ரீஸ் ஆகும். பிளட்டில் மிக்ஸ் ஆகிருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் மோஸ்ட்டாக வந்து இந்த அலர்ஜிக்னால் வரக்கூடிய பிரச்சனைகள் வந்துன்னா பிளட் டெஸ்ட்டில் வந்து ஈஸ்டோஃபில் அப்படிங்கிற கவுண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் இந்த திரிகடுகு சூரணம் நீங்கள் தொடர்ந்து தேனில் ஒரு 3 மாத காலம் எடுத்துக்கிட்டே வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு கியூர் கிடைக்கும். நம்மளோட ஆர்ஜர் மருத்துவமனையிலும் இதுக்கு நிரந்தர தீர்வு கொடுத்துட்ருக்கோம். உள்ளுக்கு மருந்துகள் கொடுக்கறதோட நசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிகிச்சை முறைகளும் கொடுக்குறோம். நம்ம நாசி துவாரங்களில் மூலிகை தைலங்கள் 2 சொட்டு நம்ம விடும்பொழுது இந்த சைனஸில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் உங்களுக்கு கியூர் ஆக ஆரம்பிக்கும். நீங்கள் நேர்லையும் வந்து சிகிச்சை முறைகள் எடுத்துக்கலாம். ஹோம் டிப்ஸும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஆரோக்கியம் சார்ந்த எல்லா வகையான கேள்விகளுமே நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் என்ன? மேடம், நான் தேனியிலிருந்து வசந்த் பேசுகிறேன் மேடம். எங்கேருந்து கால் பண்ணுறீங்க சார்? தேனி டிஸ்ட்ரிக்ட் சீரம்பட்டி என்ற ஊர்லேருந்து பேசுகிறேன் மேடம். ஓகே, ஃபைன். இது யாருக்கான கேள்வி வசந்த்? எனக்கு தான் மேடம். உங்கள் வயசு? வயசு 34 மேடம். ஓகே ஃபைன். உங்களோட கேள்வி என்ன சார்? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. சொல்லுங்க மேடம். வணக்கம், சொல்லுங்க மேடம். நான் தேனியிலிருந்து பேசுறேன் மேடம். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த L4-L5 கம்ப்ளைண்ட் இருக்கு மேடம். நான் எனக்கு வந்து ஸ்கேன் ரிப்போர்ட்ல என்னால வாக்கிங்கே பண்ண முடியல. 4 வருஷம் தனியா வண்டியை வியாபாரத்துக்கு போவேன், வண்டி எடுக்க முடியல, நடக்க முடியல, தகுந்துகிட்டே தான் போக முடியுது. மதுரை பிடிக்கலன்னா கீழே விழுந்துடுறேன். ரொம்ப கஷ்டமா இருக்கு. தூங்க கூட 24 hours பெயின்ல தான் வாழ்றேன். பெயின் இல்லாம இருக்கிறது இல்ல. முதுகெல்லாம் புடிப்பா இருக்கு. அந்த நரம்பு இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் வலியா இருக்கு. தொடை நரம்பு, இடுப்பு ரொம்ப குடைச்சலா இருக்கு. நம்ம முதுகுல ஏறி எப்பயா ஒரு டைம் மிதிக்கல அப்படின்னா நம்ம முதுகுல அந்த ரிலாக்ஸ் இல்லாம இருக்கும். ஏதாவது என் மனைவி வந்து பாத்தீங்கன்னா என் முதுகுல ஏறி மிதிக்க அந்த இடுப்பு எழுந்து பக்கத்துல முதுகி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றதுக்காக. ஆனா நைட்ல பாத்தீங்கன்னா தூங்குறப்ப தூக்கி தூக்கி போடுது, கை கால இழுக்கிறது, தூக்கி டம்மு டம்மு போட்டுருது. ரொம்ப டிஸ்டர்பன்ஸ், ஓவர் டிஸ்டர்பன்ஸ். தூக்கமே கிடையாது. தூக்குறது இல்ல, வலி இல்லை, வலி அதிக வலி, நிம்மதியே கிடையாது, வாக்கிங்கே கிடையாது. 4 வருஷமா ரொம்ப கஷ்டமா இருக்கு, வேதனையா இருக்கு. சரி, ஓகே. சோ இப்போ MRI ஸ்கேன் இல்ல CT ஏதாவது எடுத்திருக்கீங்களா? என்னங்க மேடம்? ஏதாவது இன்வெஸ்டிகேஷன் எடுத்திருக்கீங்களா? அதாவது CT ஸ்கேன் இல்ல MRI டெஸ்ட் எடுத்திருக்கீங்களா? அதுல தான் மேடம் L4-L5 கம்ப்ளைன்ட் இருக்கு. அதுக்கு வேணா வேற என்ன कांटेक्ट நம்பர் கூட அது வாட்ஸ்அப்ல நான் சென்ட் பண்ணி விடுறேன். சரி. அது நான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா சமீபமா அம்மாவங்க வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் நவீன் பாலாஜி கிட்ட போய் போயிட்டு வாங்க, கை தொட்டனே சரியாயிடும் அப்படின்னு சொல்றதுல போய் பார்த்து ஒன்றும் பிரயோஜனமே இல்லை, பயனுள்ளதா இல்லை. ஒரு சிறப்பான ஒரு மருத்துவ அணுகணும் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். லாக்டவுன் டைம்னால வருமானமும் கிடையாது, சும்மாதான் இருக்கேன். மருத்துவம் கூட வாங்க முடியல, ரொம்ப வாழ்ந்துகிட்டு இருக்கேன். மருத்துவத்துக்காக எதிர்பார்த்துட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஓகே சார், கண்டிப்பா சரி பண்ணிக்கலாம், பயப்படாதீங்க. மோஸ்ட்டாக எந்த டிஸ்கில் வந்து ப்ராப்ளம், அதுவும் நீங்கள் எப்போ எடுத்திருக்கீங்க இந்த டெஸ்ட், அதாவது MRI-யோ இல்லை CT-யோ வந்து எப்போ எடுத்திருக்கீங்கன்றதை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஏன்னா நிறைய சேஞ்சஸ் வந்து நமக்கு அப்பப்போ நடந்துகிட்டே இருக்கும். நம்ம கூட நம்ம ஆல்ரெடி செய்யக்கூடிய வேலைகள்னால நமக்கு பாடியில் வந்து அந்த சேஞ்சஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்கேன் பார்க்கும்போது நர்வ் கம்ப்ரஸ் ஆகிருக்கலாம், இல்லை அதுக்கப்புறம் அது ஒரு டிஸ்க் வந்து பல்ஜ் ஆகிருக்கலாம். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து இப்போ அட் ப்ரெசன்ட் என்ன இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட் நம்ம பார்க்கணும். அதே மாதிரி வீட்டில் இருந்தபடியே நீங்கள் யாராச்சும் ஏறி மிதிக்க சொல்கிறது இதெல்லாமே வந்து தவறான ஒரு சிகிச்சைனா இருக்கிற ப்ராப்ளம்ஸ் வந்து இன்னும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தேனியில் நம்மளோட RGR மருத்துவமனை இருக்குது, அங்கே டைரெக்டாக உங்களோட ரிப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு போய் பாருங்கள். அங்கே வர்ம சிகிச்சையும் இப்போ மேற்கொண்டுட்டு இருக்கோம். அதே மாதிரி நாங்கள் உள்ளுக்கும் மருந்துகள் கொடுக்குறோம், வெளியிலையும் வந்து தைலங்களும் 10 பொடியும் வந்து கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கு என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, டிஸ்க் ப்ரொலாப்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை பல்ஜாக இருந்தாலும் சரி, இல்லை தான் நர்வ் கம்ப்ரஸாக இருந்தாலும் சரி, இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்ம உள்ளுக்கு மருந்துகளோடு சேர்த்து வர்ம சிகிச்சையும் நம்ம கியூர் பண்ணிக்கலாம். பயப்பட வேண்டாம். இப்போ உங்களை மாதிரி இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ்க்கு நம்ம நிறைய பேர் கியூர் பண்ணியிருக்கோம். மோஸ்ட்டாக வந்து சர்ஜரி தான் அட்வைஸ் பண்ணியிருக்காங்கன்னு பயந்துக்கிட்டு வருவாங்க. இந்த வர்மா ட்ரீட்மெண்ட்லேயே நம்ம கியூர் பண்ணிக்கலாம், நீங்கள் பயப்பட வேண்டாம். இப்போ ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம். மோஸ்ட்டாக வந்து அடிக்கடி படிகள் ஏறி இறங்குறது இதில் தான் ரொம்ப அதிகமாகும். ஸ்டெப்ஸ் ஏறி இறங்கும் பொழுது, குறிப்பாக ஏறும்பொழுதும் சரி இறங்கும் பொழுதும் சரி, ரொம்ப கவனமாக நம்ம நார்மலாக ஸ்டெப்ஸ் ஏறும் பொழுது நம்ம வேக வேகமாக ஏறுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் ஒவ்வொரு காலடியாக எடுத்து எடுத்து வச்சு ஏறணும். அதே மாதிரி இறங்கும் பொழுதும் அதே மாதிரி இறங்கணும். ஸோ இதில் தான் நமக்கு ஸ்பைனல் கார்டில் அந்த அலைன்மெண்ட் வந்து டோட்டலாக மாறும் பொழுது நமக்கு பெயினும் வந்து ரொம்ப அதிகமாகும்.
இப்போ வீட்டில் இருந்தபடி நீங்கள் வெளிப்பிரயோகமாக சுக்கு 10 போடுங்க. சுக்கு பொடி உங்களுக்கு கிடைக்கும். நல்லா நீங்கள் முட்டையோட வெள்ளை கருவிலையோ இல்லை நல்லெண்ணெய்லையோ நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு எந்த பகுதியில் உங்களுக்கு வலிகள் இருக்கோ அங்கே வந்து ஒரு பேக் மாதிரி போடுங்க. உங்களுக்கு அந்த பெயின் வந்து நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். ஒரு ஹாஃப் அன் அவர் கழித்து சுடுதண்ணியில் கல்லுப்பு போட்டு ஒரு டர்க்கி டவல் வச்சு நல்லா ஒத்தடம் மட்டும் கொடுங்க. மற்றபடி எந்த விதமான ப்ரெஷரும் நீங்கள் கொடுக்க வேண்டாம். ஸோ நம்மளோட பிரான்ச்சில் நீங்கள் டாக்டர் போய் பாருங்கள். ரிப்போர்ட்ஸ் வந்து நீங்கள் வாட்ஸ்அப் மூலியமாகவும் பண்ணலாம். டிநகர் ஹபீபுல்லா ரோட்டில் நம்மளோட மெயின் பிரான்ச் இருக்குது. ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன். ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ ஹலோ, குட் மார்னிங். நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம். அது டாக்டர் ஆன் கால். ஹலோ டாக்டர் அங்கா, வணக்கம் சார், சொல்லுங்க உங்க பேர் என்ன? சங்கர். எங்க இருந்து கால் பண்றீங்க சங்கர்? கரூர். கரூர். ஓகே ஃபைன். இது யாருக்கான கேள்வி? எனக்கான கேள்வி. 40 ஏஜ், 48ங்க. ஓகே ஃபைன் சார். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. உங்களோட கேள்வி என்ன? வணக்கம் சார், சொல்லுங்க. வணக்கம் மேடம், சொல்லுங்க சார். ஏஜ் 48 மேடம். சரிங்க. 75 கேஜ் இருந்தாங்க. ஓகே. இப்போ 3 மாச அளவுல பார்த்தீங்கன்னா 10 கிலோ அப்படியே டிகிரீஸ் ஆயிடுச்சு. அதிகமாயிடுச்சு. ஓகே. வெயிட் ஆயிடுச்சு. சரிங்க. 10 கிலோ குறைஞ்சிருச்சு. 10 கிலோ அதிகமா இருக்குங்களா? இல்ல இல்ல, கம்மியா இருக்கு. கம்மியா இருக்கு. ஓகே. உடல்ல வேற என்னென்ன அறிகுறிகள் எல்லாம் இருக்கு? வேற என்ன தொந்தரவு இருக்கு? வேற ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. வேற எதுவும் இல்ல. ஓகே. சுகர் இருக்குங்களா? சுகர் டெஸ்ட் பண்ணிட்டேன். பிரஷர் எல்லாமே நார்மலா தான் இருக்கு. ஓகே. பட் வேற ஏதாவது பிரச்சனைக்கு நீ மருந்து எடுத்துட்டு இருக்கீங்களா தொடர்ச்சியாக? இல்ல 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 மேடம், அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. ஓகே. ஸோ பேசிக்காக வந்து ஃபஸ்ட்டு வந்து ரிப்பீட்டடாக வந்து வெயிட் செக் பண்ணுங்கள். சம்டைம்ஸ் மிஷின் கூட தவறாக இருக்கலாம். ஏன்னா எந்த வித பிரச்சனையும் இல்லைன்னு சொல்கிறீங்க. சுகர் இல்லை, இல்லை உடலில் வந்து சளி பிரச்சனைகள் இருந்தாலும் உடல் எடை குறைய ஆரம்பிக்கும். ஸோ நிறைய மூல காரணம் இல்லாமல் நமக்கு உடல் எடை வந்து குறையாது. ஸோ எந்த வித பிரச்சனையுமே இல்லை, பட் ஆனால் வெயிட் கம்மியாக இருக்குது அப்படின்னா மிஷின் சேஞ்ச் பண்ணி பாருங்கள். ஸோ அது கூட இப்போ ரீசெண்டாக ஒரு முறை சுகர் டெஸ்ட் பாருங்கள். நமக்கு வந்து நம்ம பாடியில் நடக்கக்கூடிய சேஞ்சஸ் வந்து அப்பப்போ மாறிட்டே இருக்கும். ஸோ சுகர் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு 3 மந்த்ஸ் ஒன்ஸ் நம்ம பிளட் டெஸ்ட் பார்க்குறது நல்லது. குறிப்பாக HbA1c அப்படின்னு சொல்லக்கூடிய டெஸ்ட் பார்க்கலாம். ஒரு சிலருக்கு அறிகுறிகளே இல்லாமல் நமக்கு உடலில் வந்து நோய்கள் வந்து இருக்கும். இப்போ சர்க்கரை நோய் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா யூரின் அதிகமாக போகும், அதிகப்படியான பசி இருக்கும், ஒரு மயக்கம் இருக்கும், வேர்வை அதிகமாக இருக்கும். இது எதுவுமே இருக்காது, சிம்டம்ஸ் அவங்களுக்கு எதுவுமே இருக்காது, பட் ஆனால் பிளட் டெஸ்ட்டில் வந்து நமக்கு அவங்களுக்கு சர்க்கரை நோய் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும் நான் சொல்லலை, ஒரு முறை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஆரம்ப காலத்துலேயே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அது அதுக்குரிய க்யூர் வந்து கிடைக்கும். ஸோ இது பாருங்கள், நம்மளோட மருத்துவமனைக்கும் உங்களோட ஊர்லேயே இருக்குது, நீங்கள் டேரெக்டாகவும் போய் பார்க்கலாம். தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலும் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்னம்மா? என் பேர் சகுந்தலா, கிருஷ்ணகிரிலிருந்து பேசுகிறேங்க. ஓகே சகுந்தலா, இது யாருக்கான கேள்விம்மா? எனக்காக தான் மேடம். உங்கள் வயசு? வயசு 27 ஆகுது மேடம். ஓகேம்மா, டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க. உங்களோட கேள்வி என்ன? வணக்கம், சொல்லுங்கம்மா. ஹலோ, வணக்கம் டாக்டர். சொல்லுங்கள் டாக்டர். எனக்கு ஒரு 13 வருஷமாக ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குது. சரிங்கம்மா. சொரிஞ்சிட்டால் பிளட் வந்து எப்படிங்க, ரொம்ப அரிப்பாகுது உடம்புலாம். ஓகே. தோல் உரிதா? இல்லை டாக்டர், சின்ன மாதிரி இருக்குது, சொரிஞ்சிட்டால் பிளட் வந்துடுது. ஓகேம்மா. ஒரு இடத்துல மட்டும் இருக்கா இல்லை பரவுதுங்களா? கை கால் மட்டும் அதிகமாக இருக்குதுங்க. ஓகேம்மா. ஸோ நல்லா கவனிங்க, தோல் ஏதாவது உரியுதா அப்படின்னு கொஞ்சம் கவனிங்க. அதே மாதிரி 13 வருஷமாக இந்த தோல் நோயில் நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. நம்மளோட ஆஜர் மருத்துவமனையில் 6 மாத காலம் தொடர் சிகிச்சை எடுக்கும் பொழுது முழுமையான ஒரு தீர்வு கிடைக்கும். ஸோ பயப்பட வேண்டாம், நான் சொல்றது கேட்குதுங்களா? சரிம்மா, இப்போ எப்படி இருக்கு? இப்போ அசைவ உணவு ஏதாவது எடுத்துட்டு இருக்கீங்களா? அதெல்லாம் இல்லை டாக்டர், வீட்டு சாப்பாடு மட்டும் தான், வெளியில் எங்கேயுமே சாப்பிட்றது இல்லை டாக்டர். சரிம்மா. ஓகே. உங்களுக்கு சோரியாசிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? ஆமாம் டாக்டர். சரி. ஓகே. இப்போது நாங்கள் கொடுத்துருக்கக்கூடிய தைலங்கள் வந்து நீங்கள் எப்போல்லாம் உபயோகப்படுத்துறீங்க? தைலம் வந்து ஆயில் வந்து குளிச்சிட்டதுக்கு அப்புறம் க்ரீம் மாதிரி இருக்கிறது வந்து நைட்டில் அப்ளை பண்ண சொல்லி இருக்கிறாங்க. சரி.
கசாயம் கொடுத்துருக்குறாங்க, மாத்திரை கொடுத்துருக்குறாங்க. சரிங்கம்மா. ஸோ இப்போ வந்து நீங்க சோப் யூஸ் பண்றீங்களா? ஓகே. ஸோ அப்போ ஆயில் மட்டும் நீங்கள் ஒரு 2 hours ஒன்ஸ் அப்ளை பண்ணுங்க, சரியா? ஸோ அந்த தோல்கள் வந்து பிளவுகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நம்ம ஸ்கின் வந்து ட்ரை ஆகாத மாதிரி பார்த்துக்கணும். நாங்கள் சொல்லக்கூடிய அட்வைஸ் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ ஆயில் மட்டும் நீங்கள் 2 hours ஒன்ஸ் வந்து அப்ளை பண்ணிகிட்டே இருங்க. முடிஞ்சால் வந்து கொஞ்சம் வெயிலில் வந்து சூரியன் ஒளியில் காமிக்கிறது நல்லது. இந்த காலை நேரத்தில் நீங்கள் வெயிலில் காமிச்சிங்க அப்படின்னா இன்னும் ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு கியூர் ஆக ஆரம்பிக்கும். இப்போ சைவ உணவுகளில் கூட உங்களுக்கு அலர்ஜி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எந்த உணவு எடுக்கும் பொழுது உங்களுக்கு தோலில் வந்து அரிப்புகளோ இல்லை தோல் உரியத்தன்மை கொஞ்சம் அதிகமாக தெரியுதோ அந்த உணவு வந்து அவாய்ட் பண்ணுங்கள். இப்போ இன்றைய காலகட்டத்தில் வந்து இந்த உணவில் தான் அலர்ஜி ஆகும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு விதமான அலர்ஜிகள் வந்து இருக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த உணவு சாப்பிடும்பொழுது இந்த தோலில் இருக்கக்கூடிய பிரச்சனை அதிகமாக இருக்குன்றதை பார்த்துட்டு அதை நீங்கள் அந்த உணவை வந்து அவாய்ட் பண்ணுறது நல்ல விஷயமா இருக்கும். இப்போ 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை நீங்கள் ஆயில் போட்டுகிட்டே வாங்க, உங்களுக்கு இந்த அந்த ரத்தம் வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு குறையும். ஏன்னா அந்த தோல்களில் வந்து கிராக் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால தான் இந்த ப்ராப்ளம். ஆயில் போட போட உங்களுக்கு நல்ல கியூர் கிடைக்கும். பித்தம் அதிகமாகாத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கணும். இப்போ டீ காஃபிலாம் நிறைய எடுக்கிறீங்க அப்படின்னா அது கொஞ்சம் வந்து நீங்கள் கம்மி பண்ணிக்கணும். அதே மாதிரி புளிப்பு சுவையும் கம்மி பண்ணிக்கணும். தூங்குகிற நேரம் ரொம்ப முக்கியம். மனசை வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. ரொம்ப டென்ஸ்டாக இருந்தாலும் இந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை இந்த ஆயில் அப்ளை பண்ணிகிட்டே இருங்க, உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும். இன்னும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நம்ம பிரான்ச்சில் நீங்கள் நேரில் போய் பார்க்கலாம். தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, வணக்கம். நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். நம்ம நிகழ்ச்சியில் இன்னைக்கு ஆஸ்மா பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஆஸ்மா அப்படின்னு எடுத்துக்கும் போது நீங்கள் தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்கீங்க, அது இன்னிலர் எடுத்துக்கிறதுனால வரக்கூடிய பிரச்சனைகள் அதிகப்படியாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஒரு சிலர் சைக்காலஜிக்கலி வந்துட்டு அது இன்னிலர் எடுத்து தான் ஆகணும், அவங்களுக்கு வீசிங் வருதோ வரலையோ நான் இன்னிலர் எடுத்துப்பேன், எனக்கு டெய்லி இத்தனை டோஸ் எடுத்துட்டு தான் ஆகணும் ஒரு கட்டாயத்துக்கு உட்படுறாங்க. இதிலேருந்து எப்படி மேம் வெளில வருது? ஓகே. ஸோ இப்போ அந்த டைமில் வந்து அது வந்து எப்படி நம்ம நார்மலாக வந்து டீ காஃபி எடுக்கும்பொழுது நமக்கு ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் கிடைக்குதுன்ற ஃபீல் பண்ணுறாங்களோ அதே மாதிரி இந்த இன்ஹேலர் லைட்டாக கொஞ்சம் அவங்களுக்கு நடக்கும்பொழுது கொஞ்சம் மூச்சு பிரச்சனை ஏற்படும். அப்போ உடனே அந்த இன்ஹேலர் எடுக்கணும். அது ஒரு சிலர் வந்து அது எடுத்தால் மட்டும்தான் நான் ஆரோக்கியமாக இருக்கேன், இப்போ வந்து மருத்துவமனைக்கு வரும்பொழுது ஃபுல்லாக அவங்க செக் பண்ணிவிட்டு உங்களுக்குரிய நம்ம ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து அட்வைஸ் பண்ணுவோம், பட் இருந்தாலும் இந்த மருந்துகளோடு சேர்த்து அது எடுக்கும்போது தான் எனக்கு ஃப்ரீயாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. பட் இது வந்து ஒரு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் தான், நாங்கள் நிறைய பேஷண்ட்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி இன்ஹேலர் எடுக்கணும் அப்படிங்கிற தருவாயில் என்ன பண்ணலான்னா நமக்கு இந்த ஸ்ட்ரீம் இன்ஹலேஷன் வந்து பண்ணிக்கலாம். ஸோ வீட்லேயே வந்து வேது பிடித்தல் அப்படிங்கிற சிகிச்சையில் இமீடியட்டாக அவங்களுக்கு ஒரு ரிலீஃப் வந்து கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் மூலிகை இலைகள் வந்து இருக்குது, மூலிகையில் திரிகள் இருக்குது, மூலிகை தைலங்கள் இருக்குது. ஸோ அதை கொண்டே அவங்க புகைகள் எடுத்தாங்க அப்படின்னாலும் உடனே அவங்களுக்கு வந்து ரிலீஃப் கிடைக்கும். அதே மாதிரி கஷாயம், நம்மளோட மருத்துவமனையில் ஒரு கஷாயம் வந்து கொடுக்குறோம். ஸோ அது வந்து லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு நம்ம டீ காஃபி எடுக்கிற மாதிரி ஒரு 30 ml வந்து ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி நம்ம எடுக்க சொல்கிறோம். எடுக்க சொல்லும்பொழுது இமீடியட்டாக அவங்களுக்கு வந்து அந்த ரிலீஃப் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி முயற்சிகள் நம்ம ஃபாலோ பண்ண சொல்கிறோம். ஸோ எடுக்கும்பொழுது அவங்களுக்கு நல்ல ரிலீஃபும் இருக்குது. ஓகே, நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ வணக்கம், சொல்லுங்க சார், உங்கள் பேர் என்ன? கணேசன் மேடம், வயசு வந்து 57. ஓகே கணேசன், இது யாருக்கான கேள்வி சார்? எனக்காக தான் மேடம். ஓகே சார், உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம் சார், சொல்லுங்க சொல்லுங்க சார். டாக்டர் வந்து ஷோல்டர் பெயின் ஆயிடு மேடம். ஓகே கணேசன் மேடம், எவ்வளவு நாளா இருக்குங்க சார்? 3 மாசமா இருக்கு. ஓகே, ஸோ என்ன வேலை செய்கிறீங்க? அந்த வலி இருக்கிற இடத்துல நிறைய சுகர் இருக்கு மேடம், நம்ம சுகர் மாத்திரை பார்த்து சாப்பிட்டுக்கிறோம். சரி, வேலை ரொம்ப அதிகமா, இப்போ இந்த ஷோல்டர் பெயின் சொல்றீங்க, வெயிட் அதிகமா தூக்குவீங்களா இல்ல நிறைய டிரைவ் பண்றீங்களா, வேலைகள் ரொம்ப அதிகமா இருக்குங்களா? வாக்கிங் தான் போவேன், ஏதோ கொஞ்சம் லைட்டா எக்சர்சைஸ் பண்ணுவேன். ஓகே, ஸோ இப்போது எக்ஸசைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் ப்ராப்பராக வந்துட்டு ஒரு கைட்லைன்ஸோடு பண்ணுங்கள். தவறுதெல்லாம் நம்ம ஒரு சில மூமெண்ட்ஸ் கொடுக்கும்போது ஸ்ட்ரெயின் ஆகிருக்கலாம், ஸ்ட்ரெயின் ஆகிருக்கிறதுனால நமக்கு இந்த வலிகள் வந்து இருக்கும். சொல்லுங்கள். ஒரு கை வந்து ஒர்க் அப்படியே. ஓகே, ஸோ இப்போ ஒரு 3 days வந்து கொஞ்சம் ரெஸ்டில் இருங்க.
இப்போ திரும்ப எக்ஸசைஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்ட்ரெயினால் இன்னும் பெயின் வந்து அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பொதுவாகவே வந்து ஒரு ஸ்ட்ரெயின்னால் நமக்கு இந்த பெயின் இருக்குது அப்படின்னு சொன்னால் நமக்கு ஐஸ் கியூப் வச்சு ஒத்தரம் கொடுக்கும்போது இமீடியட்டாக ரிலீஃப் கிடைக்கும், அந்த பெயினும் வந்து நல்லா க்யூர் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஒரு 20 minutes மட்டும் நல்லா உங்களுக்கு சில்லுன்னு இருக்கிற மாதிரியான ஒரு ஐஸ் பேக் வந்து நீங்கள் கொடுத்துட்டே வாங்க, உங்களுக்கு நல்ல ஃப்ரீனஸ் கிடைக்கும். சப்போஸ் உங்களுக்கு நல்ல அந்த டெண்டானோடு சேர்த்து உங்களுக்கு ஸ்ட்ரெயினாக இருந்தது அப்படின்னு சொன்னால் ஒரு 2 sittings மட்டும் நம்ம மருத்துவமனையில் வர்ம சிகிச்சை மேற்கொண்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல க்யூர் கிடைக்கும். அதே மாதிரி படுக்கும் பொழுதும் சரி ஈவனாக படுங்க, நம்மளோட ஷோல்டர் லெவலும் நம்மளோட தலை பகுதிகளும் வந்து ஈவனாக இருக்கிற மாதிரி படுக்கணும். பில்லோ சம்டைம்ஸ் நமக்கு அன்ஈவனாக வச்சோம் அப்படின்னாலும் நமக்கு இந்த ஸ்ட்ரெயின் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், பெயினும் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இது மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், க்யூர் ஆகலாம், வர்ம சிகிச்சை மேற்கொண்டாலே சரியாயிடும். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்னம்மா? என் பேர் ஜெயஸ்ரீமா. எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? நாங்கள் அம்பத்தூர்லேருந்து கால் பண்ணுறோம்மா. ஓகே, இது யாருக்கான கேள்வி? எங்கள் பொண்ணுக்காகம்மா. அவங்க வயசு? வயசு 34. ஓகேம்மா, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட கேள்வியை கேட்கலாம். வணக்கம்மா, சொல்லுங்க. எங்க பொண்ணுக்கு 6 months ஒரு முறை தான் தலைக்கு ஊத்திக்கிறாங்க. சரிங்க. அதே 2-3 வருஷமா அப்படிதான் இருக்கு. சரி, அதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியலம்மா. நாங்களும் வைத்தியம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம், நாட்டு வைத்தியம். சரி, என்ன பண்றீங்க? வீட்டுல இருக்கிறாங்க, ஆபீஸ் போயிட்டு இருந்தாங்க, இப்ப வீட்டுல இருக்கிறாங்க, லாக்டவுன். சரிம்மா, இப்ப வீட்டுல இருந்தபடி நீங்க என்ன கை வைத்தியம் பண்ணிட்டு இருக்கீங்க? அதான் கரஞ்சீரகம் சாப்பிடுறாங்க, பப்பாளி பழம் சாப்பிடுறாங்க. சரி, ஓகே. ஸோ பேசிக்காக ஏதாவது டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்களா? ஸ்கேன் பார்த்தீங்களா? பிளட் டெஸ்ட் எடுத்தீங்களா? எதுவுமே செய்யலம்மா நாங்கள். சரி, ஓகே. இப்போ இந்த லாக்டவுன் பீரியடில் உடல் உழைப்பு ரொம்ப கம்மியாக இருக்கு இல்லையா? ஸோ பேசிக்காக நம்மளோட பாடி ஆக்டிவிட்டீஸ் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னாலே நமக்கு ரெகுலரான ஒரு சைக்கிள்ஸ் வந்து நமக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ சிம்பிளான ஒரு விஷயம் வந்து டெய்லி ஒரு 5 தோப்புக்கரணம் போட சொல்லுங்கள். ஃபஸ்ட் டே வந்து ஒரு 5 தோப்புக்கரணம், ஒரு 2nd to 3rd day ஒரு 10 தோப்புக்கரணம், இல்லைன்னா ஜம்ப் பண்ணலாம், இல்லை ஸ்கிப்பிங் விளையாடலாம். ஸோ இது மாதிரி பண்ணும்பொழுது அவங்களுக்கு ரெகுலர் பீரியட்ஸ் வர ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்தபட்சமாக பேசிக்காக ஒரு ஸ்கேனும் ஒரு தைராய்டு டெஸ்ட் பார்க்குறது நல்ல விஷயம். ஹார்மோன் சேஞ்சஸ் இருந்தாலும் நமக்கு இரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும், இல்லை நீர் கட்டிகள் இருந்தாலும் நமக்கு இரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும், பாடி வெயிட் அதிகமாக இருந்தாலும் நமக்கு இரெகுலர் பீரியட்ஸ், இன்னும் நிறைய காரணங்கள் வந்து இருக்குது. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம பேசிக்காக பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போது வீட்டில் இருந்தபடியே நீங்கள் கருஞ்சீரகம், கார்போக அரிசி, ஓமம், பெருங்காயம் இதையே நம்ம எடுத்துக்க சொல்கிறோம் அப்படின்னா நமக்கு உடலில் வந்து வாயு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, கேஸ் ரொம்ப அதிகமாக இருந்தால் கூட நமக்கு மென்சஸ் வந்து நமக்கு பிளாக்கேஜ் ஆகும். ஸோ அதனால தான் நமக்கு பேதிக்கு மருந்துகள் எடுக்கும் பொழுதே நமக்கு மென்சஸ் வந்து தானாக வர ஆரம்பிக்கும். குடல் பகுதியில் காற்றுகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் பொழுதும் நமக்கு இரெகுலர் பீரியட்ஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ பேசிக்காக ஒரு கேஸ்ட்ரைட்டிஸ் பிரச்சனைகளுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலே ரெகுலர் பீரியட்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இது மட்டும் ஃபாலோ பண்ண சொல்லுங்கள், கண்டிப்பாக பீரியட்ஸ் வந்துடும். அதுக்கு சப்போஸ் வரலை அப்படின்னு சொன்னால் ரிப்போர்ட்ஸ் எடுத்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம், இல்லை டாக்டர் வந்து பார்த்துக்கலாம். நன்றி கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? ஹலோ, வணக்கம்மா, நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, கொஞ்சம் தெளிவாக பேசலாம், உங்கள் பெயர் என்ன? வணக்கம்மா, சொல்லுங்க. எனக்கு கேள்வி தெளிவா புரியல, இன்னொரு முறை சொல்ல முடியுமா? எவ்வளவு நல்லா இருக்குமா? ஓகே, தோல் உரியுதுங்களா இல்ல ரவுண்ட் ரவுண்டா பேட்ச் மாதிரி இருக்கா? இல்ல, அப்படிலாம் இல்ல, நார்மலா ரொம்ப உடம்பு புல்லா இருக்கு. ஓகேம்மா. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தானாக மறைஞ்சிடுதா? அவங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லாமல் இருக்காங்களா? கொஞ்சம் நேரத்துக்கு அப்படி ஊறிட்டே இருக்கு, அந்த இருக்கிறதுனால
திரும்ப நைட்டும் அதே மாதிரி திரும்பவும் இருக்கு அந்த ஊரு. சரி ஓகேம்மா. ஸோ பிளட்ல வந்து அசுத்தமான ரத்தம் இருக்கும்பொழுது நமக்கு இந்த மாதிரி ஸ்கின்ல வந்து இச்சிங் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ நம்ம பிளட் பியூரிஃபிகேஷன் பண்ணிட்டோம்னாலே இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஏதாவது பூச்சிகள் ஏதாவது கிடச்சிதா இல்லை டாக்ஸின் நம்ம ரத்தத்தில் வந்து நச்சுக்கள் அதிகமாக இருக்கும் பொழுது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். ஏதாவது பூச்சி கிடச்சிதா அப்படின்றத பார்க்கணும். இல்லை வீட்டில் வந்து தோட்டம் அதிகமாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். அதனாலையும் நமக்கு இந்த மாதிரி தோள்களில் அரிப்புகள் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ தொடர்ச்சியாக 14 நாட்கள் அருகம்புல் கஷாயம் வந்து எடுத்துக்க சொல்லுங்கள். ஒரு பெஸ்ட்டு வந்து பிளட் பியூரிஃபையராக நமக்கு இருக்கும். ஒரு 60 ml அருகம்புல் கஷாயம் காலை வெறும் வயிற்றில் மட்டும் எடுத்துக்கிட்டு வந்தாலே போதும், இந்த அரிப்புகள் உடனே உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் டெய்லி நைட்டு வந்து என்ன பண்ணுங்கன்னா கரிஞ்சீரகத்தை வந்து நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 2 grams மட்டும் ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு கூட வில்வம் இலைகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும், அது ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. வேப்பி இலை எடுத்துக்கோங்க, நொச்சி இலை எடுத்துக்கோங்க. இது மூன்றும் வந்து சம அளவு எடுத்து நல்லா பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கிட்டு அதில் வந்து மஞ்சள் ஒரு நீங்கள் எவ்வளோ கிராம்ஸ்க்கு வந்து அந்த பேஸ்ட் வருதோ அதில் வந்து 1/4 வந்து மஞ்சள் ஆட் பண்ணி ஒரு சின்ன சின்ன மாத்திரைகள் மாதிரி நீங்கள் வீட்டிலையே உருட்டி நீங்கள் நிழலை காய வச்சுக்கலாம். டெய்லி சாப்பிட்டதுக்கப்புறமா காலையிலையும் நைட்டும் வந்து 2 மாத்திரைகள் வந்து எடுத்துக்கிட்டே வரலாம். ஸோ இது வந்து ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இது ஒரு பெர்மனண்ட்டான ஒரு கியூர் கிடைக்கும். அதே மாதிரி பிளட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எல்லாமே எலிமினேட் ஆகும். இந்த நொச்சி இலை நமக்கு கலக்கும் பொழுது பிளட்டில் இருக்கக்கூடிய அந்த நச்சுத்தன்மை வந்து நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த முறைகள் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளோட ஆர்ஜர் மருத்துவமனையில் இந்த தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நம்ம 4 தலைமுறைகளாக அனுபவம் சார்ந்த சித்த மருத்துவ சிகிச்சை முறைகள் நம்ம கொடுத்துட்ருக்கோம். நிரந்தரமான ஒரு தீர்வு இருக்குது. ஸோ மருந்துகள் எடுக்கும் பொழுது நல்லா இருக்குது, இல்லை மருந்துகள் எடுத்துக்கிட்டே இருக்கேன் பட் ஆனால் கியூர் ஆகலை அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ தொடர் சிகிச்சையாக வாழ்வியல் மாற்றம் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கான தீர்வுகள் வந்து இருக்குது. அலர்ஜியான உணவுகள் ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க, இன்னொரு பக்கம் சிகிச்சை முறைகளும் ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ நமக்கு ரிசல்ட் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்காது. நம்ம ஜென்ரலாக நினைக்கிறது என்ன விஷயம் அப்படின்னா மருந்துகள் எடுத்துக்கிட்டே தானே இருக்கேன் பட் ஆனால் எனக்கு ஏன் கியூர்னு ஒன்று கிடைக்கல அப்படின்னு. பட் உணவுலையும் நமக்கு அலர்ஜி அப்படிங்கிற விஷயங்கள் வந்து இருக்குது. ஸோ அதனால தான் மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருக்கோம், எந்த உணவுகள் சாப்பிடும் பொழுதோ இல்லை என்ன விஷயங்கள் நம்ம அடாப்ட் பண்ணும் பொழுதோ நமக்கு பிரச்சனை அதிகமாகுதோ, அது தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி இல்லை சுவாச குழாய்களில் சளி பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, உடலில் வந்து நமக்கு ஒரு பிரச்சனை வந்து எந்த விஷயத்தில் அதிகமாகுதோ அந்த என்ன விஷயங்கள் பண்ணும்பொழுது ஆகுதுன்றதை நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை லைஃப் லாங் அவாய்ட் பண்ணுறது நல்ல விஷயமா இருக்கும். ஏன்னா அலர்ஜி அப்படிங்கிறது நமக்கு வாழ்நாள் முழுவதும் அலர்ஜிகள் மட்டும்தான். ஸோ அதை அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் சிகிச்சை முறைகள் எடுத்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டான ஒரு கியூர் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி தொடர் சிகிச்சையாக நோயோட தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கோ அதற்கேற்ற மாதிரி நம்ம சிகிச்சை எடுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 15 வருஷமாக வந்து பிரச்சனைகள் இருக்குது, உடலை எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி பிரச்சனை இருக்குது அப்படின்னா நோயோட வீரியம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எலிமினேட் பண்ணி அந்த நோயை முழுமையாக குணமாகினதுக்கு அப்புறமா நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம அதிகப்படுத்துகிறோம். ஸோ அது வரைக்கும் மருத்துவரோட ஆலோசனை பிரகாரம் ஒரு கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்பொழுது தான் கம்ப்ளீட்டான ஒரு கியூர். அதாவது ஒரு ஒரு நோய்க்கு வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்து குணமாகுது அப்படின்னு சொன்னால் வாழ்வியல் மாற்றத்தை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணும், உணவு பழக்க வழக்கங்கள் ஃபாலோ பண்ணும், மருந்துகளும் விடாமல் தொடர்ச்சியாக மருத்துவரோட ஆலோசனை பிரகாரம் எடுக்கணும். இப்படி எடுத்தவங்களுக்கு கண்டிப்பாக 100% கியூர் இருக்குது. இல்லை நிறைய பேர் செய்யக்கூடிய தவறுகள் என்ன அப்படின்னா ஒரு 3 மாத காலம் தொடர்ச்சியாக சிகிச்சை எடுத்துகிட்டே இருப்பாங்க, டயட் பிளான் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. பட் அலர்ஜியான உணவுகள் எடுக்கும் பொழுது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அசைவ பிரியராக இருக்காங்க அப்படின்னா ஒரே ஒரு முறை மட்டும் பேஷண்ட்ஸே சொல்லுவாங்க நாங்கள் பீஸ்லாம் எதுவுமே எடுக்கல வெறும் குழம்பு மட்டும்தான் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அலர்ஜி அப்படிங்கிறது அந்த குழம்புலேயும் அந்த எசன்ஸ் வந்து மிக்ஸ் ஆகிருக்கும், அது எடுக்கும் பொழுதும் நமக்கு இமீடியட்டாக இந்த பிரச்சனை வந்து அதிகமாகும். அப்போது சிகிச்சை எடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது பட் ரிசல்ட்டே இல்லையா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நான் சொன்ன முறைகளில் கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது கம்ப்ளீட்டான ஒரு கியூர் இருக்குது. தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் மட்டும் கிடையாது, மற்ற பிரச்சனைகளுக்கும் நம்மளோட லைஃப் ஸ்டைலும் நம்ம உணவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் எந்த அளவுக்கு இருக்கோ அதற்கேற்ற மாதிரியான சிகிச்சை முறைகள் தொடர் சிகிச்சை எடுக்கும்போது கம்ப்ளீட் கியூர் இருக்குது. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ குட் மார்னிங், சொல்லுங்கம்மா உங்க பேர் என்ன?
எங்க பேர் சுப்லட்சுமி. எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? நாங்க தென்காசி மாவட்டம் சுக்கமடியில இருந்து பேசுறோம். ஓகே, இது யாருக்கான கேள்விமா? என் வீட்டுக்காருக்கான கேள்வி. அவரோட வயசு என்னமா? வயசு 30. டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட கேள்வி என்ன? வணக்கம், சொல்லுங்கம்மா. ஹலோ, சொல்லுங்கம்மா. என் வீட்டுக்காரன் குறுக்கு வழி சுத்தமா இருக்கு. சரிங்க, எவ்வளவு நல்லா இருக்கு? 3 வருஷமா இருக்கு. ஓகேம்மா, எக்ஸ்ரே எடுத்து பாத்தீங்களா? சிடி ஸ்கேன் எடுத்து பார்த்தோம் கவர்மெண்ட்ல. சரிம்மா. அதுல சவ்வு வலிக்குதுங்க. சரி, ஓகே. ஸோ பேசிக்காக வந்து இந்த ப்ராப்ளம்ஸ் தான் வந்து நமக்கு இன்றைய காலகட்டத்தில் பார்க்கக்கூடிய விஷயங்கள். ஜவ்வு விலகியிருக்கு, பட் அதற்குரிய அறுவை சிகிச்சை மேற்கொள்ளணும். அறுவை சிகிச்சை மேற்கொண்டதுக்கு அப்புறம் கூட நார்மலாக எந்த வேலையும் செய்ய முடியல. நடக்கும் பொழுது கால்களில் வந்து மறுத்து போகிற தன்மை, இடுப்பில் வந்து வலிகள் இருக்கக்கூடிய பிரச்சனை, இந்த மாதிரியான பிரச்சனைகள் நம்ம பார்க்குறோம். இது வந்து நம்ம அறுவை சிகிச்சை இல்லாமலே நம்ம வர்ம சிகிச்சை மூலமா நம்ம குணப்படுத்திக்கலாம். ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து கியூர் ஆனால் மட்டும்தான் வலிகள் வந்து குறையும். வலிகள் குறையிறதுக்கு மட்டும் மாத்திரைகள் எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா அதற்குரிய பக்க விளைவுகள், அல்சர் பிரச்சனை, கிட்னியில் பிரச்சனை வர ஆரம்பிக்கும். ஸோ மருந்தோட தாக்கம் குறைய குறைய வலிகளும் நமக்கு அதிகமாக ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து நம்ம பெர்மனண்ட்டான கியூர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, நம்ம உள்ளுக்கு வந்து மூலிகை சாறுகள் வந்து நம்ம எடுக்கிறோம். அதற்கு கூட வர்ம சிகிச்சை ஒரு 8 சிட்டிங்ஸ் வந்து எடுக்கும் பொழுது அவருக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து கிடைக்கும். எந்த அளவுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்கோ அதற்கேற்ற மாதிரி இன்னொரு 5 சிட்டிங்ஸ் கூட எக்ஸ்ட்ரா ஆகலாம். ஸோ நம்மளோட பிரான்ச்சில் நீங்கள் டைரெக்டாக அழைச்சிட்டு போய் பார்க்கலாம். நம்மளோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை இல்லாமல் எல்லா விதமான வியாதிகளுக்கும் நம்ம கியூர் கொடுத்துட்ருக்கோம். லாஸ்ட் ஸ்டேஜில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அறுவை சிகிச்சை, இப்போ கர்ப்பப்பையில் வந்துட்டு ஒரு கட்டிகள் வந்து கர்ப்பப்பையே ஃபுல்லாக முழுகிற அளவுக்கு வந்து மருத்துவமனைக்கு வருவாங்க. ஸோ இப்போது அதில் பார்த்திங்கன்னா கேப்பே வந்து இருக்காது, கடைசி ஸ்டேஜில் வந்து வருவாங்க. அந்த நிலைமைக்கு மட்டும்தான் நம்ம அறுவை சிகிச்சையை சொல்கிறோம். மற்றபடி ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே இன்றைய காலகட்டத்தில் எல்லா விஷயத்துக்குள்ளும் அறுவை சிகிச்சை வந்து மேற்கொள்கிறாங்க. ஸோ அது மாதிரி இல்லாமல் கண்டிப்பாக மூலிகை மருந்துகளை நம்ம குணப்படுத்த முடியும். நீங்கள் இப்போ வீட்டில் இருந்தபடியே வந்து அவருக்கு நெரிஞ்சல் கஷாயம் கொடுங்க, நல்ல வந்து ஒரு பெயின் ரிலீஃப் வந்து கிடைக்கும். அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய நரம்புகளை வந்து பிளட் சப்ளையோ நார்மலுக்கு போக ஆரம்பிக்கும். உடலில் இருக்கக்கூடிய கெட்ட நீர்கள் எல்லாமே நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும். ஒரு 60 ml கஷாயம் 3 நாட்களுக்கு மட்டும் தொடர்ந்து வெறும் வயிற்றில் கொடுங்க. அதற்கப்புறம் நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுத்தது நீங்கள் டைரெக்டாக நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு நேரில் போய் பார்க்கலாம். கண்டிப்பாக இது நிரந்தரமாக கியூர் பண்ண முடியும். நிறைய பேருக்கு நம்ம அறுவை சிகிச்சை இல்லாமல் கியூர் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையோட முக்கிய காரணம், ஒரு நோயாளிகள் வந்து மருந்தே இல்லாத ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்ம மருத்துவமனையோட ஒரு மூல குறிக்கோளாக நமக்கு இருக்குது. ஸோ அறுவை சிகிச்சை இல்லாமல், எந்த வித பக்க விளைவுகளும் இல்லாமல் நம்மளோட மூலிகை சிகிச்சை எடுக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பான கியூர் கிடைக்குமா? நன்றிம்மா. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, வணக்கம். நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம். அது டாக்டர் ஆன் கால். ஹலோ, ஓகே. நம்ம நிகழ்ச்சியில் நீங்கள் ஆஸ்மா பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஆஸ்மா பற்றி பேசும்போது அலர்ஜி தொந்தரவு பற்றி நீங்கள் ஒரு விளக்கம் கொடுத்துருந்தீங்க மேம். சில பேருக்கு வந்துட்டு எது அலர்ஜி அப்படின்றதே புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது எதனால் அலர்ஜி ஏற்பட்டிருக்குன்றது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம்? என்னென்ன குறிகுணங்கள் முக்கியமாக நோட் பண்ணணும்? ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரெண்டு விஷயத்தில் வந்து அவங்களுக்கு அலர்ஜி வந்து ஏற்படும். ஜென்ரலாக பார்க்கக்கூடிய ஒரு 90% வந்து நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, அலர்ஜியான விஷயங்கள் அடாப்ட் பண்ணும்பொழுதும், அது ஸ்மோக்காக இருந்தாலும் சரி இல்லை ஃபுட்டில் இருந்தாலும் சரி, நம்ம ரெண்டு விஷயத்தில் நம்ம பார்த்துக்கலாம். ஒன்று வந்து தோள்களின் வழியாக, அடுத்து நம்ம சுவாசத்தின் வழியாக நமக்கு பாடியில் வந்து உடனே ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு உணவு எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அந்த உணவு போய் செரிமானம் ஆக ஸ்டார்ட் ஆகும்பொழுதே நமக்கு தோள்களில் வந்து உடனே ஒரு அரிப்புகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதே மாதிரி தோள்கள் வந்து தடிமனாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அவங்களுக்கு கேட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம உடல் வந்து ஊதிட்டே வரா மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கண்கள் வந்து பார்த்திங்கன்னா சிவந்த நிறத்தில் காணப்படும். கண்களோட மேல் இமையும் உதடோட மேல் உதடும் கீழ் உதடும் வந்து நல்லா வீங்கி இருக்கிற மாதிரி இருக்கும். உடலில் வந்து ஒரு எரிச்சல், ஒரு நெருப்பு கொட்டின மாதிரியான ஒரு எரிச்சல் வந்து வர ஆரம்பிக்கும். உடல் ஃபுல்லாக அவங்களுக்கு அரிப்புகள் இருக்கிறதோட நெஞ்சு வந்து படப்படன்னு, ஹார்ட் பீட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நமக்கு ஸ்கின்ல பார்க்கலாம்.
இப்போ சுவாசத்தின் வழியாகன்னு பார்த்தோம்னா வீசிங் பேஷண்ட் மாதிரி, ஆஸ்மா பேஷண்ட் மாதிரி மூச்சு வந்து வேக வேகமாக இழுத்து இழுத்து விடுவாங்க. ஸோ இது மாதிரி இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு உணவில் வந்து அலர்ஜி இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நமக்கு ஒரு ஸ்மோக்கு வந்து நமக்கு அலர்ஜி ஆகுது அப்படின்னு சொன்னால் நம்ம பாடியில் ஃபுல்லாகவே ஒரு ரேஷஸ் மாதிரி வர ஆரம்பிக்கும். ஒரு பூச்சிகள் கடித்தாலும் சரி, இல்லை ஒரு அலர்ஜியான விஷயங்கள் அடாப்ட் பண்ணும்போது நமக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி நமக்கு ஸ்கின்லேயும் வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இதை தாண்டி ஒரு சிலருக்கு வந்து லூஸ் மோஷனும் ஆகும், வாமிட்டும் ஆகும். ஸோ இது எல்லாமே பேசிக்கான ஒரு சிம்டம்ஸாக நம்ம பார்த்துக்கிட்டு என்ன அலர்ஜின்றது நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். நன்றி. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? ஹலோ மேடம். வணக்கம்மா, நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, உங்கள் பேர் என்ன? செல்விங் மேடம். எங்கிருந்து கால் பண்ணுறீங்கம்மா? திருப்பூர்ல இருந்துங்க மேடம். ஓகே, இது யாருக்கான கேள்விம்மா? எனக்காக தான் இருந்தேன். ஓகே, உங்கள் வயசுமா? எனக்கு 51 மேடம். ஓகே, டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க, உங்களோட கேள்வியை கேட்கலாம். சரி மேடம். வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. மேடம், எனக்கு வந்து இந்த 6 மாசமே சளி இருமலுங்க. சரிங்கம்மா. அதுக்கு இங்கிலீஷ் மருந்து எடுத்துட்டு தான் இருக்கங்க மேடம். ம், சரி. அப்புறம் 2 வாரத்துக்கு 3 வாரத்துக்கு வர சொல்றாங்க, அப்புறம் மறுபடியும் டேப்லெட் கொடுக்குறாங்க. அது என்னன்னா அந்த டேப்லெட் சாப்பிட்ற வரைக்கும் தான் நல்லா இருக்கு, மறுபடியும் இருமல் வரட்டு இருமல் மாதிரி தொண்டை வறண்டு போகுதுங்க மேடம். ஓகேம்மா. இன்ஹேலர் எடுக்கிறீங்களா? அந்த ஸ்ப்ரே மாதிரி எடுக்கிறீங்களா? மூச்சு விடுறது கஷ்டமா இருக்கா? ஆமாங்க, ஆமாங்க மேடம். மூச்சு விடுறதுல அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க மேடம். சரி, ஓகே. ஆனா அது கொடுத்துருக்குறாங்க, எடுத்துட்டு தான் இருக்கிறேங்க. சரி, ஓகே. மூச்சு விடுறதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க, வாக்கிங் போயிட்டு தான் இருக்குங்க, அதெல்லாம் பிரச்சனைங்க. வாய் வந்து வறண்டு போகுதுங்க, தொண்டை வறண்டு போகுதுங்க மேடம். ஒரு வாரம் வறட்டு இருமல் மாதிரி வருதுங்க. சரி, உடம்பு ரொம்ப சூடா இருக்கு. கமரல் சொல்லுங்க. கமரல் இப்படி இருக்கிறோம், கமரல் இருக்கிறதுனால நாடி பார்க்கும் பொழுது உடல் கண்டிப்பா உஷ்ணமா இருக்கும், அதனாலதான் வறட்டு இருமல் வந்து இருக்கு. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாடியில் இருக்கக்கூடிய ஹீட் வந்து நமக்கு குறைக்கணுமா? நீங்க கரெக்டா வாரத்துல 2 முறை தலை குளிங்க, அதுல 1 முறை எண்ணெய் வச்சு குளிங்க. பயப்படவே வேண்டாம். ஃபஸ்ட்டு தேங்காய் எண்ணெயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெய் லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு உச்சியில் மட்டும் நம்ம எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கிறது உடல் ஃபுல்லாக அப்ளை பண்ண சொல்வோம். நீங்கள் உச்சியில் மட்டும் ஒரு 5-10 ml மட்டும் வைங்க போதும். ஒரு 15 மினிட்ஸ் கழித்து சுடுதண்ணியில் தலை குளிங்க. உடம்புல இருக்கக்கூடிய ஹீட் குறைஞ்சிருச்சுனாலே எந்த வைத்தியமும் பண்ணாமல் இந்த வறட்டெருமல் தானாகவே குணமாகும். இது நீங்கள் அனுபவபூர்வமாக நீங்கள் உணரலாம். இது ட்ரை பண்ணி பாருங்கள். அதிமதுரம் அப்படிங்கிற மூலிகை உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். ஒரு சின்ன சின்ன பீஸாக நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சாக்லேட் மாதிரி உங்களுக்கு எப்போல்லாம் இந்த வறட்டுமல் இருக்கோ அப்போல்லாமே இந்த அதிமதுரத்தை வந்து சுவைச்சு சாப்பிடலாம். இனிப்பு சுவையில் இருக்கும். ஸோ இது வந்து வறட்டு இருமல் இமீடியட்டாக உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் வெற்றிலை, கம்மாறு வெற்றிலையாக இருந்தால் நல்ல எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கிடைக்கும். அதோடய காம்பு நுனி பகுதிகள் எல்லாமே நீக்கிட்டு நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு ஏலக்காய், ஏலக்காய் அப்படிங்கிறது அதற்குள்ளே இருக்கக்கூடிய விதைகள் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஒர 3-4 ஏலக்காய் எடுத்துக்கலாம். 1-2 மிளகு, 1 லவங்கப்பூ வச்சுட்டு நல்லா நீங்கள் மைய வந்து உமிழ்நீரோட நல்லா மென்று ஃபஸ்ட்டு 1-3 essence மட்டும் நீங்கள் உள்ளுக்கு விழுங்குங்க. அதுக்கப்புறம் வரக்கூடியது நீங்கள் வெளியில் துப்பிடலாம். ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு இம்மிடியட்டான ஒரு ரிலீஃப் கிடைக்கும். உங்களுக்கு ஆஸ்மா பிரச்சனை, நீங்கள் ஸ்ப்ரே எடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அது ஒரு சிலர் வந்து நேசல் ஸ்ப்ரேயை கூட வந்து எடுத்துகிட்ருக்கலாம். அது நேசல் ஸ்ப்ரேயா இல்லை இன்ஹேலரா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நீங்கள் நம்மளோட மருத்துவமனைக்கு டைரெக்டாக வந்து பார்க்கலாம். திருப்பூரில் நம்மளோட ஆர்ஜர் மருத்துவமனை இருக்குது. ஸோ நீங்கள் உங்களோட ரிப்போர்ட்ஸ் ஏதாவது வச்சுட்டு இருந்தீங்கன்னா டைரெக்டாக எடுத்துகிட்டு போய் பார்க்கலாம். 3 மாத காலத்திலே உங்களுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வு கிடைக்கும். அதுக்கப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய உணவுகளும் மருந்துகளும் தொடர்ச்சியாக எடுக்கும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு கியூர் கிடைச்சிடும், பயப்பட வேண்டாம். 40-க்கும் மேற்பட்ட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையோட கிளைகள் வந்து இருக்குது. நம்ம நோயோட மூல காரணத்துக்கு சிகிச்சை கொடுக்கறதுனால தான் நிரந்தரமான ஒரு தீர்வும் கிடைக்குது. திரும்பவும் நோய் வராமல் பாதுகாத்து கொள்ள நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்காக மருந்துகளும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி என்னென்ன உணவுகள் ஃபாலோ பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம்.
ஸோ நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை இல்லாமல் நம்ம எல்லா விதமான நோய்களுக்கும் நிரந்தரமான ஒரு தீர்வு கொடுத்துட்ருக்கோம். அவசரப்பட்டு நம்ம உடலில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளையும் நம்ம அறுவை சிகிச்சை மேற்கொண்டு நீக்கிறதுனால நோயோட வீரியம் அதற்குரிய அதிகமாகும், பக்க விளைவுகளும் நமக்கு அதிகமாகும். ஸோ ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை எந்தவித பக்க விளைவுகளும் இல்லாமல் நம்ம பாரம்பரிய மருத்துவமான சித்த மருத்துவத்தின் மூலயமாக நம்ம சிகிச்சை முறைகள் நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் டைரெக்டாக போய் பார்க்கலாம். உடல் இருக்கக்கூடிய கழிவுகள் தான் நோயோட மூல காரணம். அந்த கழிவுகளை நீக்கிற மாதிரியான சிகிச்சைக்கு தான் நம்ம மருத்துவமனையிலும் கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் பயனடைஞ்சிக்கலாம். நன்றி. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கெடுத்தரிச்சுட்டு இருப்பீங்க. இது தொடர்ந்து நம்ம புதியுகம் தொலைக்காட்சியில் 10ஆம் வகுப்பு மாணவர்கள் பயன்படும் வகையில் தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய தொலைக்காட்சி வகுப்புகளை நீங்கள் பார்த்து பயன்படலாம். இதே போல் நாளைக்கு என்னோட டாக்டர் உங்களை சந்திக்கிறேன். அண்டர் தன் கட்டலிங் பேஃபிங் வால்.